ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இப்போது நம்ம வந்து கேஸ்லாக்கான சீரீஸ் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் யூனியன் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஐடியா ஆக்டை பற்றி பார்க்கலாம். ஐடியா ஆக்டோட கேஸ் லாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ரிலேட்டட் கேஸ் லாஸ் என்னென்ன கேஸ் லாஸ் எனக்கு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஒரு 5 கேஸ்லாம் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கேஸ்லாம் நம்பர் 1, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10 பேர் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஒரு 5 டைப்பிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களோட மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது. இது வந்து இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் வந்து இண்டஸ்ட்ரி தான். பீயிங் அந்த இடத்துல 10க்கும் மேற்பட்ட பேர் வந்து வேலை செய்கிறதுனால அது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ்லாம், ஒரு சென்சஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு செமி அர்பன் ஏரியாவில் அவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் வந்து ஒரு சில பியூன்ஸு அதான் டைப்பிஸ்ட் எல்லாமே அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. லோக்கல் பாப்புலேஷனை சர்வே பண்ணுறது அவங்களோட வேலை. இவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கில் வருவாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரி கிடையாது, இது ஒரு சோவரின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சோவரின் ஃபங்க்ஷன் என்னென்னா, கோர்ட் ஆஃப் லாக்கு முன்னாடி இவங்க எதுக்குமே ஆன்சரபிள் கிடையாது. இவங்களோட ஃபங்க்ஷனை எது கூட ரிலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரியோட பாதுகாப்பு, அவங்களோட மெயின்டெனன்ஸ், பீஸ், இது ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் வந்து சோவரின் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் கீழே தான் இந்த சென்சஸ் டிபார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வரதுனால இதை வந்து இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேஸ்லாம், பீப்புள் வாலண்டியராக ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து சாய்பாபா சர்வீஸ் கேம்ப்பு. இதில் வந்து நிறையா ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு, எஜுகேஷன் சர்வீஸு, லீகல் ரிலேட்டட் இது மாதிரி நிறையா திங்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நிறைய டொனேஷன் வருது. அண்ட் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த ஆசிரமத்துக்கு ஒரு ஆஃபீஸும் இருக்குது, லைக் இவங்களோட ஒர்க்கை ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ இந்த ஆசிரமம் வந்து இண்டஸ்ட்ரி கீழே வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆசிரமம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, பிகாஸ் பீப்புள் வந்து அங்கே யாருமே வேலை செய்யலை. அவங்களா வாலண்டியராக வந்து ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ் கீழே தான் வரும். பீங் தே ஆர் நாட் எம்ப்ளாய்டு, ஆசிரமம் வந்து இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தென் ஃபோர்த் கேஸ்னா, ஆக்சுவலி அந்த கேஸ் யாருக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்குன்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஜேகே காட்டன் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் கோ லிமிடெட் விசஸ் லேபர் அப்பலேட் ட்ரிபுனல் ஆஃப் இந்தியா. என்ன ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா, மேனேஜிங் டைரக்டரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்டனர், அவருக்கு வந்து சம்பளம் கம்பெனி வழியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி டைரக்டரோட வீட்டில் தான் இவர் கார்டனராக வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த கார்டனர் வந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ், இந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான். பிகாஸ் இவர் வந்து மேபி இந்த கம்பெனி டைரக்டரோட வீட்டில் கார்டனராக இருக்கலாம், பட் இவரோட நேம் வந்து அந்த கம்பெனியோட மஸ்டர்ட் ரோலில் இருந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் இவரோட சேலரியும் அந்த லிங்க்கில் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இவரும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கேஸ்லாம் நம்பர் 5, ஒரு பேங்க் மேனேஜர் அவர் அவரோட காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு டிரைவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. மாதம் 2500 பே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த பேங்க் மேனேஜருக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் சம்பளம் கொடுக்குறதுக்காக இவரோட சேலரியில் ஒரு அடிஷ்னல் இன்கமும் 2500 ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவர் டிரைவருக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அந்த டிரைவர் அவர் டெர்மினேட் பண்ணுறாரு. அந்த டிரைவர் வந்து என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, நான் வந்து இவருக்கு எம்ப்ளாயி கிடையாது, நான் வந்து இந்த பேங்க்கோட எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளைம் பண்ணுறாரு. இதுக்கு என் ரிசல்ட், வெதர் இந்த டிரைவர் வந்து இந்த பேங்க்கோட எம்ப்ளாயா அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிரைவர் வந்து பேங்க்கோடைய எம்ப்ளாயி கிடையாது, பேங்க் மேனேஜர் அவரோட பர்கஸ்டுக்காக அவர் இண்டிவிஜுவல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிரைவரை. ஸோ டிரைவரால் இந்த பேங்க்கோட எம்ப்ளாயிங்கிற மாதிரி கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த டிரைவரோட நேம் வந்து அந்த பேங்க்கோட மஸ்டர் ரோலில் கிடையாது. மேனேஜர், இந்த பேங்க் மேனேஜர் இவரோட சம்பளத்தில் அடிஷ்னலாக வந்த இன்கமில் குறிப்பிட்ட பார்ட் எடுத்து டிரைவருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே தவிர்த்து இந்த டிரைவரோட நேம் இந்த பேங்க்கில் எங்கேயுமே இவரோட நேம் வந்து உள்ளே வரல. சிம்பிள் தட், இந்த பேங்க் மேனேஜர் இவரோட சொஃபிஸ்டிகேட்டட் சர்வீஸ்க்காக டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த டிரைவருக்கும் பேங்க்குக்கும் டைரக்ட் லிங்க் எதுவுமே கிடையாது, எம்ப்ளாயி எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டிரைவர் வந்து பேங்க்கோட எம்ப்ளாயை கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷனாக இருக்குது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸா பார்ட் 1க்கான ஒரு சில ஃபியூ கேஸ் லாஸ். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஐடி ஆக்டோட பார்ட் 2 ரிலேட்டட் கேஸ் லாஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.